தமிழகம் முழுவதும் சுமார் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடிப்படை ஜனநாயக கடமையும் உரிமையுமான வாக்குரிமையின் சக்தியை உணராமல் பலர் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கும் அதே வேளையில் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாமல் நாள்தோறும் பெரும் இன்னலை அனுபவித்து வரும் திருவரும்பூர் அருகே உள்ள காட்டூர் பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆம் வாழ வழிகொடுக்காத அரசியல் அமைப்புக்கு உரிமை ஒரு கேடா என்று கூறி தேர்தலை புறக்கணித்து அடையாள அட்டை பூத் ஸ்லிப் ஆகியவற்றை ஒரு பெட்டியில் போட்டு மாநகராட்சிக்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவெறும்பூர் அருகே உள்ள காட்டூர் அருந்ததியர் தெரு திருச்சி மாநகராட்சியின் முப்பத்து எட்டாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியாக உள்ளது இந்த பகுதி மக்கள் தங்களுக்கு தேவையான குடிநீர் கழிவறை கழிவுநீர் வடிகால் வசதி சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சரியாக கிடைக்கவில்லை என்று கூறி அமைச்சர் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை முறையிட்டும் மனு கொடுத்தும் தீர்வு ஏற்படவில்லை என்கிறார்கள் அடிப்படை வசதிகளுக்காக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் கடந்த குடியரசு தினத்தன்று வீடுகள் தோறும் கருப்பு கொடி ஏற்றி திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டமும் நடத்தியுள்ளனர் ஆனால் திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் இந்த மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காமலும் கண்டுகொள்ளாமலும் இருந்துள்ளனர் இதனால் விரக்தியின் விளிம்புக்கு சென்ற மக்கள் இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்க முடிவு அதன்படி தெருவை சேர்ந்த சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட பூத் ஸ்லிப் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை ஒரு பெட்டியில் போட்டு மாநகராட்சி நிர்வாகத்திற்கே எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அடிப்படை வசதிகள் கூட செய்து தராவிட்டால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இனிவரும் அனைத்து தேர்தல்களையும் புறக்கணிக்கப் போவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர் இழப்பதற்கு இனி ஒன்றுமில்லை என்கின்ற நிலையில் தங்கள் ஜனநாயக உரிமையை புறக்கணித்து போராடும் காட்டூர் பகுதி மக்களின் கோரிக்கை நிறைவேறுமா பார்க்கலாம்